தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பின் சார்பாக நில அளவை துறையில் ஏற்படும் கடுமையான பணிச்சூழல் காரணமாகவும் களப்பணியாளர்களின் மன அழுத்தத்தின் காரணமாகவும் இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பின் சார்பில் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கு பெருந்திரள் முறையீடு அளிக்கும் போராட்டம் நடைபெறுகின்றது. தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டிற்கும் கிட்டத்தட்ட 900,000-க்கும் மேற்பட்ட உட்பிரிவு மனுக்கள் பதிவாகின்றன. இதுபோக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பட்டாம்பரதல் மனுக்கள் இணையவழி மூலமாகவும் 400,000 மனுக்கள் பதிவாகின்றன. இந்த மனுக்களை எல்லாம் உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நில அளவை களப்பணியாளர்கள் அல்லும் பகலும் ஞாயிறு என்று விடுமுறை பாராமல் கூட வெயில் மழையை பொருட்படுத்தாமல் கூட தொடர்ந்து களப்பணியாற்றி மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் நில அளவைத்துறையின் இயக்குநரகத்தின் ஒருதலைபட்சமான முடிவாக அனைத்து பணிகளையும் நில அளவை களப்பணியாளர்கள் மீதே திட்டமிட்டு சுமத்தியும் குறிப்பாக உட்பிரிவு பட்டாமாறுதல் என்ற காரணத்தை காட்டி மதுரை மாவட்டத்திலே பணிபுரியும் நில அளவர்களை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பணிபுரியும் நில அளவை களப்பணியாளர்களை பணிமாறுதல் என்ற பெயரிலே துன்புறுத்துவதும் 165 ஆண்டுகால பாரம்பரியமிக்க நில அளவை துறையை சிஎல்ஏவுடன் இணைத்தும் மற்றும் இதர துறைகளுடன் இணைத்து ஒருங்கிணைக்கும் முயற்சியை கைவிடக் கோரியும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர் துறையின் சார்பில் அலுவலர்கள் ஒன்றிப்பின் சார்பிலே இந்த மாபெரும் பெருந்திரள் முறையீடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது.